உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகுது. இந்த வேதத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் பயன்படுத்துகிறோம், எல்லா கிறிஸ்தவங்களும் பயன்படுத்துகிறோம், எல்லாரும் படிக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே வேதம் தான் இருக்குது. ஆனால் இந்த வேதாகமத்தை படிக்கிற முறையில் மக்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நாம் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், வேதத்தை தினந்தோறும் படிக்கிற மக்கள் எப்படி வேதாகமத்தை பயன்படுத்துகிறாங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது, வேதாகமத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மூணாவது, வேதாகமத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு சில குறிப்புகளை, ஒரு ஆயத்த கூட்டத்துக்கு வந்தது போல் முதலாவது உங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சில காரியங்களை ஸ்டெப் 1, 2, 3 பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பைபிளை எப்படி படிக்கணுன்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு சில வாரங்கள் செலவு பண்ண போகிறோம். எப்படி படிக்கணுன்றது, எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, முதலாவது தோரா என்ற 5 புத்தகத்தை படிப்போம். அதுவும் புக் பை புக்கு. அதுக்கப்புறம் சரித்திர புஸ்தகங்களை படிக்க போகிறோம். அந்த 12 சரித்திர புஸ்தகங்களுக்கு பிறகு தீர்க்க தரிசன புத்தகங்களை படிப்போம். பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். விசுவாசிகள் ஆகிய அநேகர் பல வருஷமாக தீர்க்க தரிசன புத்தகங்களை கஷ்டம் அப்படின்னு நினச்சி வாசிக்காதையே வச்சுருப்போம். ஏன் அந்த புஸ்தகங்கள் புரியல, எதுக்காக நம்மளால் அதை படிக்க முடியல அப்படின்றத பார்த்துட்டு அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது, அதை எப்படி படித்தா விளங்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் முடிவுக்கு வந்து மைனர் ப்ராஃபிட்ஸ், சின்ன தீர்க்க தரிசிகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டுக்கு போனோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் இடைப்பட்ட காலம், அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டா தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசேயர் சதுசேயர் எல்லாம் எப்படி புதிய ஏற்பாட்டில் வந்தாங்க, அவங்க பழைய ஏற்பாட்டில் இல்லை, எப்படி புதிய ஏற்பாட்டில் வந்தாங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆக இடைப்பட்ட காலத்தை படிக்கணும். அதுக்கு பிறகு சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்கிறோம். சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்கிறப்ப வெறும் அதில் இருக்கிற கதைகளை படிக்க போகிறது இல்லை, அதை சரித்திர ரீதியாக, அரசியல் ரீதியாக, பூகோள ரீதியாக படிக்கணும். அப்போ தான் புஸ்தகம் விளங்கும். ஏன்னு கேட்டால் மத்தேயு என்ன சொல்லியிருக்கிறாரோ, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே ஒரு சிலதை சேமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ சுவிசேஷ புத்தகத்தை படிக்கிறப்ப நமக்கு இது சகிவு கதை தானே, இது மார்த்தால் மரியாள் கதை தானே அப்படின்னு நம்ம அதை ஈஸியாக எடுத்துப்போம். அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது வெறும் கதை அல்ல, அந்த சம்பவங்களை படிக்கிறப்ப அதை சில காரியங்களை பூகோள ரீதியாக உள்வாங்கிறப்ப உங்களுக்கு அந்த சுவிசேஷன் சம்பவத்தின் ஆழத்துக்கு போக முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் 100 முறை சகேயு கதையை படித்தா கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது, அதில் ஒரு எந்த வித்தியாசம் இல்லை. ஆக சுவிசேஷ புத்தகங்களை படிக்கிறதுக்கு பூகோள ரீதியாக, அரசியல் ரீதியாக, சரித்திர ரீதியாக படிக்கணும். அப்போ தான் அந்த 4 சுவிசேஷத்தினுடைய ஆழம் அகலம் புரியும். அதுக்கு பிறகு அப்போஸ்தல நடபடிகளை படிச்சுட்டு நிருபங்களை படிப்போம். கடைசியாக வெளிப்படுத்த விசேஷத்தை படிப்போம். ஆனால் இதில் நான் சொன்ன எதுவுமே ஒரே வாரத்தில் முடிக்க முடியாது. முதல்ல ஒரு ஃபாஸ்ட்டு ரீடிங்கில் புஸ்தகத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பை புக், சாப்டர் பை சாப்டர் அப்படி போனோம். அப்படி போனோம்னா இதை படித்து ஒவ்வொன்றும் முழு வேதத்தையும் முழுமையாக படித்த ஒரு திருப்தி இருக்கும். இதில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது 2 காரியம். ஒன்று, உங்களுக்குள்ளே இருக்கிற வாஞ்சையும் தாகமும் போகட்டும். உலகம் முழுசும் வேதாகமத்தை மக்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு, 1, சின்ன சின்ன அதிகாரம் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க. சின்ன சின்ன அதிகாரம், சங்கீதம் 1, சங்கீதம் 23, சங்கீதம் 100, சங்கீதம் 91. ஏன் அது மட்டும் பாப்புலராக இருக்குது அப்படின்னா,
அது சின்ன அதிகாரம். அதை படித்து முடித்ததுமே பைபிள் படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி வருது பாருங்க, அது ரியல் திருப்தி இல்லை. பைபிள் படிக்கிற மெத்தடு வேற. ஒரு அதிகாரமும் சின்ன அதிகாரமும் படிச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு பைபிள் படித்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அது ரியல் திருப்தி கிடையாது, நம்மளே திருப்திப்படுத்தி கொள்றது. ஆக உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாரும் இல்லை, ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதமாக படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற மெத்தடில் சின்ன சின்ன அதிகாரம் எதுவோ அதை மட்டும் படிக்கிறாங்க. நம்பர் டூ, புரிந்தது எதுவோ அதை மட்டும் படிக்கிறாங்க. எது புரிஞ்சது அதை படிக்கிறோம், எது புரியல அதை அப்படி விட்டுடுறோம். எது புரிஞ்சது அந்த புஸ்தகத்தை தான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். புரியல, லேவியராகமும் புரியல, அதனால் எத்தனையோ வருஷம் படிக்கலை. நாளாகமும் புரியல, அதனால் படிக்கலை. ராஜாக்கள் புரியல, அதனால் படிக்கலை. எரேமியா, எசேக்கியல், தானியல், வெளிப்படுத்தல் புரியல, படிக்கலை. ஆனால் சர்ச்சுக்கு வருவோம், வேதத்தை படிப்போம், கையில் பைபிள் இருக்கும், புரியாத புஸ்தகத்தை பல வருஷம் புரியாத புத்தகமாகவே வச்சுருவோம். அதை டீல் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்ததே கிடையாது, எடுக்கிறதும் கிடையாது. திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, 5 சப்ஜெக்ட், 10 சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. ஸோ 8 சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட அதை படிக்கிறாங்க, பிரித்து படிக்கிறாங்க, ஞாபகத்தில் வச்சு படிக்கிறாங்க. உங்கள் மகனோ மகளோ மேக்ஸில் வீக் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறோம்? மகனே, மேக்ஸ் வீக்கு, அது புரியல, அது விட்டுரு, அது விட்டுட்டு போய் பரீட்சை எழுது அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒரு சப்ஜெக்ட் புரியலன்னா அதுக்கு கேர் எடுக்கிறோம், டியூஷன் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா டைம் போடுறோம். அவனை ஸ்கூல்லேருந்து வந்ததும் மறுபடியும் டியூஷனுக்கு அனுப்புகிறோம், இல்லை டியூட்டரை வீட்டுக்கு கூப்பிடுறோம். ஏன் அதை செய்கிறோம்? அதை அவன் படிக்கணும்னு. ஒரு பையனுக்கு உலக பிரகாரமான ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி செய்கிறப்ப ஒரு பைபிளில் லேவியராகமும் புரியலன்னு எத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்கிற நாம் அந்த புஸ்தகத்தை படிக்காத விட்டோம், நாளாகமத்தை படிக்காத விட்டோம், எரேமியா எசேக்கியல படிக்காத விட்டோம். ஏன் விட்டுட்டு படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஸ்பெஷல் கேரும் எடுத்தது இல்லை. ஏன்? அது புரியல, அதனால் அதை படிக்கிறது இல்லை. அப்போ எப்படி படிக்கிறாங்க? எது புரியுதோ அதை மட்டும் படிச்சுட்டு மீதி விட்டுறோம். பைபிள் படித்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள போடுறோம், அதுவும் ரைட் இல்லை, அதுவும் சரியில்லை. நம்பர் த்ரீ, மக்கள் எப்படி வேதத்தை படிக்கிறாங்க? கதை போல இருக்கிறத படிக்கிறாங்க, ஸ்டோரி டைப். என்ன ஸ்டோரி? கதைகள் தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு. ஏன்? அதை தான் சொல்லி கொடுத்தாங்க சண்டே ஸ்கூலில். அதுக்கப்புறம் வளர்ந்ததும் அந்த கதை ஞாபகம் இருக்குது. நோவா கதை, கோலியாத்து கதை, தாவீது கதை, சகேயு கதை, லாசரு கதை. கதைகள் தெரியும், வேற சரித்திரம் தெரியாது. உங்க வீட்டு பிள்ளைங்க இரவு படுக்க வரப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்றீங்க. அப்ப கதை சொல்றப்ப என்ன சொல்றோம்? மகனே, இன்னைக்கு வா, உனக்கு ஒரு தானியல் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. தானியல் சிங்க கபியில போட்டதை கதையா சொல்லுவோம். டெய்லி ஒரு கதை சொல்லிட்டு அடுத்த வாரம் நீங்க அவனுக்கு கதை சொல்றப்ப தானியல் கதை சொல்லட்டுமா? மம்மி, அதான் அது போன வாரமே சொல்லிட்டீங்களே, அது எனக்கு தெரியும், வேற கதை சொல்லுங்க அப்படின்வான். ஒரு சின்ன பையன், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொன்ன கதையை ஒரு முறையை கேட்டுட்டு ரெண்டாவது முறை கதை சொல்கிறப்ப அது கதையை கேட்க பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பெரியவர்களாகிய நாம் கதை போல இருக்கிற வெறும் கதைகள் இருக்கிற சம்பவத்தை மட்டும் பல வருஷமாக படிச்சுட்டு செய்தியாக இருக்கிற சம்பவங்களை புத்தகத்தை விட்டுட்டு படிச்சுக்கிட்டே போகிறோம். செய்தியாக இருக்கிற சம்பவம் எது? சில புத்தகங்களில் கதை கிடையாது, செய்தி. ஏசாயா, எரேமியா, இந்த புத்தகங்களில் கதை கிடையாது. ஆதி ஆகமத்தில் கதை உண்டு. ஆபிரகாம் கதை தெரியும், ஈசாக்கு கதை தெரியும்,
ஆனா எரேமியா சம்பவம் தெரியுமா? தெரியாது. எசேக்கியேல் தெரியுமா? தெரியாது. அவங்க உள்ள இருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இந்த வேதத்துக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இதில் இருக்கிற ஒரு புள்ளி, ஒரே ஒரு புள்ளி கூட வேஸ்ட் கிடையாது. ஒரு கமா கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. நான் நூற்றுக்கு 100% அந்த ஒரு புள்ளியை கூட அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆக வேஸ்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரா கிடையாது. பைபிளில் ஒரு குறையும் கிடையாது, ஒரு தவறு கூட கிடையாது. எழுத்துப்பிழை இருக்கலாம், எழுத்துப்பிழை அச்சுப்பிழை இருக்கலாம். ஆனால் ரியலாக பைபிளை படிக்கிறப்ப அதில் ஒரு இடத்துல கூட தவறு இல்லை. அப்போ 100% சுத்தமான புத்தகம், 100% கடவுள் நமக்கு தேவைன்னு சொன்ன புத்தகம், 100% இது ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்னு சொன்ன புத்தகத்தை எவ்வளோ ஈஸியாக நம்ம பிரித்து இது புரியல, அதனால் அது விட்டுடுறோம், விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆக அது கூட தவறு, அப்படியும் படிக்கக்கூடாது. ஆனால் மக்கள் அப்படியும் படிக்கிறாங்க. நம்பர் 4, தின தியானம். பைபிளை படிச்சுதா நினைக்கிறோம். தின தியான புஸ்தகம் பலர் வாசிப்பது உண்டு, வாசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அதை மட்டும் வாசித்துட்டு பைபிள் படித்தேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதான் தவறு. என்ன இருக்குது தின தியானம்? மேலே ஒரு வசனம், ஒரு சின்ன ரெண்டு பேரால எக்ஸ்பிளனேஷன், கடைசியில் ஒரு ஜபம். தின தியானம், அன்றென்று உள்ள அப்பம், டெய்லி பிரெட், டெய்லி மன்னா, ஸ்ட்ரீம்ஸ் இன் த டெசர்ட், இப்படி பல புஸ்தகம் இருக்குது. புத்தகம் நல்லது, ஆனால் அது மட்டும் வாசிப்பு அல்ல. ஆனால் நம்மில் அநேகர் என்ன பண்ணுறோம், டெய்லி ஒரு போர்ஷன், ஒரு பேஜை வாசித்துட்டு மூடிட்டு பைபிள் படித்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் திருப்தி, தவறான திருப்தி. அப்படியும் மக்கள் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்பர் 5, மக்கள் எப்படி படிக்கிறாங்க? வாக்கு தத்தங்களை மட்டும் கோடிட்டு படிக்கிறாங்க. வெறும் ப்ராமிஸ் மட்டும், வாக்கு தத்தங்களை மட்டும் கோடிட்டு படிக்கிறவங்க ஏராளம். ஏன் அந்த வாக்கு தத்தங்கள் தனக்கு அப்படின்னு எடுத்து அதை மட்டும் கோடிட்டு படிக்கிறோம். வாக்கு தத்தங்கள் கோடிட்டு படிக்கிறது தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஜம் என்னன்னு பார்த்தா, ஒரே ஒரு இடத்துல கூட வாக்கு தத்தங்கள் டைரக்டாக உங்களுக்கோ எனக்கோ நமக்கோ சொன்னதில்லை. டோட்டல் புக்ஸ் எல்லாமே இஸ்ரவேலோட சம்பந்தப்பட்டது. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாம் இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பேசியது, இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த வாக்கு, தேவன் அவங்க மேலே வச்ச கோபம், அந்த தேவன் அவங்க மேலே வச்ச இறக்கம், அவங்களுக்கு சொன்ன கிருபை தயவு, இதை தான் முழு புஸ்தகத்துலையும் இருக்குது. அப்போ எப்படி புரிதர் வாக்கு தத்தங்களை நம்ம எடுக்கக்கூடாதா? எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம் நம்ம அப்படின்னா, த டோட்டல் ப்ராமிசஸ் இருக்க அது முழுசும் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. அந்த இஸ்ரவேலர் அந்த தேவனையும் தேவகுமாரனையும் அலட்சியம் பண்ணதுனால அவங்க சீர்கெட்டு போனாங்க. அதனால் தேவன் இஸ்ரவேலரை நேசிக்கிறத விட்டுட்டு இஸ்ரவேல் இல்லாத எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்தார். அப்போது இஸ்ரவேலருக்கு என்னெல்லாம் தேவன் சுதந்திரத்தை கொடுத்தாரோ அதெல்லாம் தேவனை நேசிக்கிற எல்லாருக்கும் சொந்தமாயிடுது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குதத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கொடுத்தது. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாம விசுவாசிகளின் தகப்பனாக்குனாரு. ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்குதத்தமோ அது ஆபிரகாமனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகுது. அப்போ புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறவங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுறாங்க, வந்துடுறாங்க. ஆபிரகாமின் பிள்ளைகளாக ஆன பிறகு அந்த ஆபிரகாமுக்கு எதெல்லாம் சொந்தமோ, எந்த வாக்குதத்தங்கள்லாம் அவரை சேரமோ, அவர் சந்ததியை சேரமோ, அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சேருது. ஆகையினால தான் வாக்கு தத்தங்களை கிளைம் பண்றோம். தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க அதை ஏத்துக்கல, கேட்கல, கீழ்படியில. அதனால யாரெல்லாம் அவரை ஏத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை சேவிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான்
கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னு எழுதுறாரு. ஆக ப்ராமிசஸ் கிளைம் பண்றது, வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்றது சரிதான், நல்லது. ஆனா அது மட்டும் பைபிள் ரீடிங் இல்லை. அப்ப பைபிள் ரீடிங்ன்றது நமக்கு பிடிச்ச வாக்குத்தத்தத்தை மட்டும் எடுத்துட்டு நமக்கு பிடிக்காததை விட்டுட்டு படிக்கிறது சரியான படிப்பு இல்லை. அப்போ அப்படியும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்பர் 6, ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம். பைபிள் ரீடிங்கில் டேஞ்சரஸ் ஸ்பாட் இது. ஒரு வசனத்தை படிக்கிறோம், அதை அப்படியே புரிஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே படிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 22:10, மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. இந்த ஒரு வசனம் கண்ணில் போட்டது, திடீர்னு அதை படிக்கிறீங்க, என்ன புரிஞ்சுப்பீங்க பிரதர்? பைபிள் சொல்லுது பாருங்க பிரதர், செத்துட்டா அழக்கூடாது, மரித்தவனுக்காக அழ வேண்டாம் அப்படிதான் சொல்லுது. மரித்தவனுக்காக அழ வேண்டாம் அப்படின்னு பிரதர், செத்துட்டா அழக்கூடாது. அது மாதிரி எவ்வளோ போதகருங்க சொல்கிறாங்க, செத்துட்டா கண்ணில் தண்ணி வரக்கூடாது பைபிள் சொல்லுது பாரு, செத்துட்டா கல்லறைக்கு போகக்கூடாது, ஏன்னா செத்துட்டவங்களுக்கே அழக்கூடாது அப்படின்னு சொல்லுதுன்னு. எங்கே ப்ராப்ளம் நடக்குது? மரித்தவனுக்காக அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு மேலே ஒரு சம்பவம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சம்பவம் இருக்குது. யூதா மக்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போயிட்டு வாங்க, கொண்டுட்டு போயிட்டு பாபிலோன்லேயே இருப்பாங்க. யூதாவில் இருக்கிறவங்க அவங்கள நினச்சி, ஐயோ அவங்க செத்துருவாங்களேன்னு, நீ இங்கே அழாத அப்படின்னு ஒரு சம்பவம். அந்த சம்பவ சரித்திரத்தில் அது வரப்ப ஒரு இடத்துல சொல்லுது, அவனுக்காக நீ அழாத, இங்கிருந்து நீ ஏன் அவனுக்காக அழற அப்படின்னு சொல்லும். ஒரு சம்பவமும் சரித்திரமும் தெரியாமல் ஒரே வசனத்தை மட்டும் எடுத்து படித்தா அது எவ்வளோ தவறான மீனிங்கை புரிந்து கொள்ளுதலை கொடுக்குது. அப்போது அது எவ்வளோ ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலான வாசிப்பு. இன்னொரு எக்ஸாம்பிள், 1 தீமோத்தேயு 4:2, விவாகம் பண்ணாது இருக்கவும். என்ன சொல்லுது? ஒரு வசனத்தை படிக்கிறது, ஒரு வசனம் மட்டும் தான். இதை வச்சு சொல்லலாமே பிரதர், பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு. மேரேஜ் பண்ணக்கூடாது பிரதர், மேரேஜ் பண்ணத பண்ணுறவங்களாம் கடவுள் வசனத்தை கீழ்படுகிறது கிடையாது. அப்போது ப்ராப்ளம் எங்கே? ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கறது. இப்போது விவாகம் பண்ணாது இருக்கவும் கமா, அந்த கமா இருக்குது, அந்த கமாவும் அந்த விவாகம் பண்ணாது இருக்கவும்ன்ற மேலே ஒரு வசனம் இருக்குது, அதில் ஒரு கமாவும் சேர்ந்து வந்து 2வது வசனத்து 3வது வசனத்தில் முடியுது. இப்போ ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கிறதுல வர ஆபத்து பாருங்க. இப்போ யார் விவாகம் பண்ணாது இருக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க? தேவன் சொல்லலை, தேவன் சொல்லலை. பைபிளை படிக்கிறப்ப தேவனுடைய சித்தத்தை, அவர் ஞானத்தை, அவர் இருதயத்தை, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சு படிக்கிறதுக்கு கூட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். அதனால் எடுத்து டக்குன்னு புரிஞ்சிட்டு இதுதான் அப்படின்னு வாதம் பண்ணக்கூடாது, சொல்லவும் கூடாது. எடுத்ததுமே பைபிளை பல முறை படிக்கணும். படித்தப்போ ஏற்கனவே பேசிக்காக சில சந்தேகங்கள் இருக்கும், ஒரே நேரத்தில் சந்தேகங்கள் போகாது, படிக்க படிக்க தான் சந்தேகங்கள் போகும். ஒரு முறை படிச்சுட்டா சந்தேகம் வந்ததும் உடனே அதுக்கு முடிவு பண்ணிடக்கூடாது, பைபிள் இப்படி தான் சொல்லுதுன்னு. இது டைம் எடுக்கும், டைம் எடுக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, உங்களுடைய முதிர்ச்சி, உங்களுடைய ஆத்மாவினுடைய அறிவின் வளர்ச்சி, ஆயத்தம்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவோட இருக்கிற உறவுல வர வளர்ச்சி முதிர்ச்சி நீங்க முழங்காலில் கற்றுக்கொள்ளுகிறது, அபிஷேகத்தில் கற்றுக்கொள்ளுகிறது, விசுவாசத்தில் கற்றுக்கொள்ளுகிறது, இவைகளெல்லாம் உங்களை நல்ல ஒரு வேத படிக்கிறத படிக்கிறவங்களா மாத்தும். ஒன் டைம் அச்சீவ்மெண்ட் டேஞ்சர், ஒரு தடவை படிச்சு புரிஞ்சுக்கிறது டேஞ்சர். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த விவாகம் பண்ணாது இருக்கவும் மேலே ஒரு வசனம் சொல்லிட்டு வருது, கீழே ஒரு வசனம் சொல்லுது. இப்ப படிங்க, சேர்த்து படிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அந்த பொய்யர் என்ன சொல்லுவாங்க? தேவன் படைச்ச பதார்த்தங்களை விலக்கிடுங்க, விவாகம் பண்ணாதீங்க அப்படின்னு மனசாட்சியில சூடுண்ட பொய்யர், அந்த பொய்யர் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ரெண்டாம் வசனம் மூணாம் வசனத்துல வருது. அப்போ ஒரு வசனத்தை படிச்சதுமே அதை மட்டும் புடிச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுறதும் தப்பு, புரிஞ்சுக்கிறதும் தப்பு. அப்படியும் பலர் படிக்கிறாங்க. சிலர் பைபிள் இப்படி படிப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டு சென்டரை கை வச்சு ஓப்பன் பண்ணி, கடவுளே நான் இங்கே போனோமா, ஆண்டவரே எங்கெல்லாம் போன்னு வருதோ அப்படின்னா ஆண்டவர் என்ன போன்னு சொல்கிறாரு அப்படி படிக்கிறவங்க உண்டு. சி விசுவாசிங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவ சித்தத்தை அறியறதுக்கு தெரியாது. ஏற்கனவே கிளி ஜோசம் பார்த்துருந்த நாட்களில் பிறகு தான் ரட்சிக்கப்பட்டோம். அதனால் இந்த கிளி ஜோசியம் பார்க்குற ஸ்டைலு பின்னாடியும் இருக்குது. சி ஒருத்தன் இப்படி தான் கண்ணை மூடிட்டு பைபிளை திறந்தான், திறந்ததும் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு கண்ணில் பட்டுச்சு, எடுத்துதான் சாவு செய்தி வருது அப்படின்னு சொல்லி மூட்டிட்டான். மறுபடியும் திறந்து பார்த்தா நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்னு வருது. மறுபடியும் மூடிட்டான், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு மூணாவது வசனம் வருது. சூசைட் ரீடிங், இதெல்லாம் சூசைட் பண்ணிக்கிற ரீடிங். விசுவாசிங்க வேதத்தை படிக்கிறப்ப இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு நடுவில் கையை வச்சு கண்ணை திறந்து எந்த வசனத்தை பார்க்குறோமோ அந்த வசனம் கடவுள் பேசுகிற வசனம்னு நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான பைபிள் ரீடிங். நம்பர் 7, ஆராய்ந்து படிக்க நேரம் இல்லாமல் அவசர அவசரமாக படிக்கிறோம். அவசரமாக படிக்கிற ரீடிங். நார்மலாக பைபிளை எப்படி படிக்கிறோம்? காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி, பஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுப்பிட்டு முடிச்சுட்டு மடமட நின்றுட்டு படிப்போம், உட்காந்துட்டு படிப்போம். ஒரு சாப்டர், அதுவும் அது சின்னதாக வந்தால் சந்தோஷமாக இருக்கும், பெரிய சாப்டராக வந்தால் என்னடா இது இன்றைக்கி பெருசாக மாட்டிருச்சே, எப்படா இது முடியும்னு வெந்து வெந்து படிப்போம். அதுவும் சரியான ரீடிங் இல்லை. அவசரம் அவசரமாக படிக்கிறது பைபிள் ரீடிங் கிடையாது. நாமே தெரிஞ்சுக்கொள்றது ரீடிங் நாமே. ஓகே, நம்பர் 8, மக்கள் எப்படி வேதத்தை படிக்கிறாங்க? பிரசங்கத்தில் கேட்கறத மட்டும் நினைச்சு பைபிள் படிக்கிறாங்க. ஏன்? ரொம்ப பேருக்கு பிரசங்கத்தில் என்ன கேட்குறாங்களோ அதுதான் தெரியும். அவங்க சொந்தமாக பைபிள் படித்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. பிரசங்கத்தில் கேட்கறது மட்டும்தான் அவங்க ஆத்மாவுக்கு ஒரு பிரசங்கத்தில் கேட்கறது மட்டும்தான் அவங்க ஆத்மாவுக்கு ஒரு வாரத்தில் சாப்பாடு. வேற எதுவுமே பர்சனலாக அவங்க எதுவும் செய்யறது இல்லை. ஏன்னா ஒரு ஆத்மா, ஒரு சிலர் எல்லாம் அந்த ஒரு வாரத்தில், ஒரு வாரம் முழுசும் அந்த ஒரு பிரசங்கத்தை நம்பி தான் அவங்க ஆத்மா வாழுது. ரொம்ப பேருக்கு பிரசங்கத்தில் என்ன கேட்குறாங்களோ அதுதான் தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்போ பிரசங்கத்தில் என்ன கேட்குறோம்? ஈஸியான செய்திகளை பிரசங்கத்தில் கேட்குறோம். நீங்கள் டெலிவிஷனை ஆன் பண்ணுங்க, ஒரு சேனல் மனம் கலங்காதிருங்கள், அடுத்த சேனல் கவலைப்படாதிருங்கள், அடுத்த சேனல் ஓ கர்த்தர் இன்று உனக்கு உதவி செய்வார், அடுத்த சேனல் நீங்கள் எங்கும் போக வேண்டாம், இயேசுவிடம் வாருங்கள், அவர் உங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து நிரப்புவார். ஈஸி மெசேஜ்.
பிரசங்கத்தில் கேட்கறதுனால அது மட்டும்தான் தெரியும். டீப் மெசேஜை கேட்க விரும்பலை. ஏன் விரும்பலை? நம்ம ரொம்ப டெப்த் மெசேஜ் கொடுத்தா அது கேட்கறதுக்கு நமக்கு விளங்கலை. சர்ச்சில் ரொம்ப பேர் 1 ஹவருக்கு மேலே மெசேஜ் கொடுத்தா வாட்ச் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? அது வந்து அதுக்கு மேலே முடியாது. ஏன் முடியாது? ஒன்று, அது விளங்கலை. ஏன் ப்ரீச்சர்ஸு சர்ச்சில் பாஸ்டர்ஸும் கூட டஃப் மெசேஜ் கொடுக்கறதில்ல? மெசேஜை கேட்க விரும்பலை. ஏன் விரும்பலை? நம்ம ரொம்ப டெப்த் மெசேஜ் கொடுத்தா அது கேட்கறதுக்கு நமக்கு விளங்கலை. சர்ச்சில் ரொம்ப பேர் 1 ஹவருக்கு மேலே மெசேஜ் கொடுத்தா வாட்ச் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? அது வந்து அதுக்கு மேலே முடியாது. ஏன் முடியாது? ஒன்று, அது விளங்கலை. ஏன் ப்ரீச்சர்ஸு சர்ச்சில் பாஸ்டர்ஸும் கூட டஃப் மெசேஜ் கொடுக்கறதில்ல? ஆழமான செய்திகளை, விளங்காத செய்திகளை சபையில் பேசுறது இல்லை. ஆனால் பைபிள் ஸ்டடின்னு வச்சு அதுக்கு பேசுகிறோம். அப்போ பைபிள் ஸ்டடிக்கு எவ்வளோ பேர் வராங்க? ஆராதனைக்கு 1000 பேரோ இல்லை 500 பேரோ வராங்க. ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு 50 பேர் 70 பேர் வரோம். ஏன்? அவங்களுக்கு மட்டும்தான் அதை பேச முடியும். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஆழமாக போகிறது விளங்கலை. அப்போது நாங்களும் விளங்க கூடாது அப்படின்னு நிலையில் இல்லை, உங்களுக்கு விளங்கணும்னு நிற்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய ஆயத்தம் இல்லாததுனால உங்களுக்கு எது கேட்க எளிதோ அதை மட்டும் பேசுகிறோம். பிரசங்கத்தில் எது பேசுகிறோமோ அதான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் எதை நீங்கள் படிச்சீங்களோ, எது உங்களுக்கு விளங்குமோ, எதில் நீங்கள் பழக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் விளங்கும். அதனால் இருக்கிற 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எது விளங்குமோ அதை மட்டும் சொல்லிட்டு போகிறோம். விளங்காத இருக்கிறப்போ உங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கற்றுக்கணும் வாங்க அப்படின்னு அழைச்சா எல்லாரும் வர்றதில்லை. ஆக பைபிள் ரீடிங்கு பிரசங்கத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியே சில கிறிஸ்தவங்க தங்களுடைய பைபிள் ரீடிங்கை வச்சுருக்கிறாங்க. 9, பைபிளை எப்படி படிக்கணும்? எவ்வித ஆராய்ச்சி புஸ்தகம் இல்லாமல் மக்கள் படிக்கிறாங்க. பைபிளை மக்கள் எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். எவ்வித ஆராய்ச்சி புஸ்தகமும் இல்லை. இந்த வேதத்தை யாரும் இப்போ எழுதலை. 1500 வருஷம் 1500 வருஷம் அதனுடைய டூரேஷன், 40 ஆக்கியோன். இந்த 40 ஆக்கியனும் ஒரே ஃபீல்டுலேருந்து வரல, ஒரே யூனிவர்சிட்டியிலேருந்து வரல, ஒரே சப்ஜெக்டில் ஸ்காலர்ஸ் இல்லை. ஒருத்தர் ஆடு மேய்ச்சவர், ஒருத்தர் ராஜா, ஒருத்தர் ராஜாவாக இருந்தவர், இன்னொருத்தர் மீன் பிடிச்சவர், இன்னொருத்தர் படிக்கவே இல்லை, இன்னொருத்தர் வீட்டில் இருந்தார். 40 பேருமே 40 பின்னணியில் வந்தவங்க. 1500 வருஷம் சரித்திர தொடர்ச்சி புஸ்தகங்கள் தொடர்ச்சியாக இல்லை. பைபிள் ஏன் படிக்கிறப்போ புரியலன்றதுக்கு காரணங்களை தெரிஞ்சுக்குங்க. ஒரு புஸ்தகமும் தொடர்ச்சியாக வரல, ஒரு சில புஸ்தகங்களை தவிர. அப்போ தொடர்ச்சி ஸ்கிப் ஆகுது, கட் ஆகுது. அப்போது அந்த தொடர்ச்சியை தெரிஞ்சிட்டு புஸ்தகங்களை இணைக்கணும், இணைச்சி படிக்கணும். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த பைபிளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ புத்தகங்களுக்கும் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். பைபிள் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். பைபிள் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சுன்னா பைபிள் புக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அநேக கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் விளங்கலை, புஸ்தகங்கள் விளங்கலை தெரியுமா? அவங்க பைபிள் வாசின்னு சொன்னதுனால பைபிள் வாசித்தாங்க. இன்று வேதம் வாசித்தாயா? எழுதி போட்டு இருக்கிறோம். அம்மா அப்பா சொன்னாங்க பைபிள் வாசித்தியா? அம்மா வாசித்த. எல்லாரும் சொன்னாங்க பைபிள் வாசித்தியான்னாங்க, வாசித்தோம். பைபிள் வாங்கி கொடுத்தாங்க, வாசித்தோம். பைபிள் படிக்க சொன்னாங்க, படித்தோம். ஆனால் ஒருத்தர் கூட பைபிளை இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதனால தான் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ அதே நிலை, பெரியவங்களான பிறகும் அதே நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பைபிள் படிக்கிற மெத்தடை நம்ம வளர்ந்த பிறகு மாற்றலை. நம்ம வளர்ந்துட்டோம், வயசுலையும் வளர்ந்துட்டோம், ஆவிலையும் வளர்ந்துட்டோம். ஆனால் மெத்தடு மாறல, சேம் மெத்தட். அதனால பைபிள் புரியல. புரியாத ஒரு புக்கை தேவன் படிங்க அப்படின்னு நம்ம கையில் கொடுக்கல.
நீ போட்டு குழம்பு, உனக்கு மண்டை குழம்பணும் அப்படின்ற எண்ணத்தில் கர்த்தர் கொடுக்கல. ஆண்டவருக்கு தெரியும் 100 வருஷம் கழிஞ்சா வேற தலைமுறை, 2000 வருஷம் கழிஞ்சா வேற தலைமுறை. இயேசு கிறிஸ்துக்கு பின்னால 2000 வருஷம் போச்சுன்னா பிள்ளைங்க எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆயிடுவாங்க, நிலாவுக்கு ராக்கெட்ல போவாங்க, நாசாவில் வேலை செய்வாங்க, ஐடி கம்பெனியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாறுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் புஸ்தகத்தை மாற்றலை. ஏன் தெரியுமா? இந்த புஸ்தகம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட புஸ்தகம், இது எல்லா தலைமுறைக்கும் இது போதும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணதுனால இது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய புக்கு, எல்லாருக்கும் விளங்கக்கூடிய புக்கு. உங்களில் ஒருத்தர் கூட பைபிள்ல எனக்கு இது புரியல, இந்த புக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் முடியாது? கடவுள் இந்த புஸ்தகங்கள்ல நமக்கு புரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு இதை கொடுக்கல. இதை படிச்சா இவங்களுக்கு விளங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு கொடுக்கல. இன்னும் விசேஷமா எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இந்த வேதத்துல எல்லார் வாழ்க்கைக்கு உரிய எல்லா செய்தியும், எல்லா தலைமுறைக்குரிய எல்லா செய்தியும், எல்லா வயதினருக்குரிய எல்லா செய்தியும், எல்லா தேசத்துக்குரிய எல்லா செய்தியும், எல்லா கலாச்சாரத்துக்குரிய எல்லா செய்தியும், எல்லா படிப்பு பின்னணியில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா செய்தியும், ஞானிகளுக்கு ஞானம் நிறைந்ததாகவும், மேதைகளுக்கு மேதை நிறைஞ்சதாகவும், அறிவாளிக்கு அறிவு நிறைஞ்சதாகவும், ஆவில நரம்பணவங்களுக்கு ஆவில நிறைஞ்சதாகவும் இது இருக்குது. ஆக முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு புள்ளி கூட பைபிள்ல வேஸ்ட் கிடையாது. அப்போ படிக்கிற மெத்தட்ல தான் இருக்குது. நம்பர் 10, பைபிளை மக்கள் எப்படி படிக்கிறாங்க? படிக்கிறாங்க. There are people விசுவாசத்துல உண்மையா தாகத்தோடு வாஞ்சையோடு படிக்கிற ஒரு கூட்டம் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது. உலகத்தில் எந்த திசையில் நீங்கள் போனாலும், எந்த நாட்டில் போனாலும், எந்த சபையில் போனாலும், கடவுளுக்குன்னு வாஞ்சியாக படிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் தப்பாக படிக்கல, ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. தேவனை நேசிச்சு விசுவாசிச்சு அன்பு பாராட்டி தாகத்தோடு படிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. வேதாகமத்தை மக்கள் எப்படி படிக்கிறாங்க? ஒன்னு ஒன்றா சொல்லிட்டு வரோம். சின்ன சின்ன அதிகாரமா படிக்கிறோம், புரிந்ததை படிக்கிறோம், கதை போல இருக்கிறத படிக்கிறோம், தின தியானத்தை படிக்கிறோம், வாக்குதத்தத்தை மட்டும் கோடிட்டு படிக்கிறோம். நம்பர் 6, ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அதை மட்டும் படிக்கிறோம். நம்பர் 7, ஆராய்ந்து படிக்க நேரம் இல்லாம அவசர அவசரமா படிக்கிறோம். பிரசங்கத்தில் கேட்கறத மட்டும் நினைச்சு பைபிள் படிக்கிறாங்க. எவ்வித ஆராய்ச்சி புஸ்தகம் இல்லாம மக்கள் படிக்கிறாங்க. நம்பர் 10, படிக்கிறாங்க விசுவாசத்துல உண்மையா தாகத்தோடு வாஞ்சையோடு படிக்கிற ஒரு கூட்டம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி கூட்டத்தில் தான் இருக்கணும்னு உங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. மற்றவங்க எப்படி படிச்சிருந்தாலும், இல்லை நீங்களே இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருந்தாலும், இந்த வேத பாட வகுப்புகளில் உங்கள் பைபிள் ரீடிங் மாறும், உங்கள் தரிசனம் மாறும், உங்களுடைய டீப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். நாமும் நம்ம சுற்றி இருக்கிற மக்களும் வேதத்தை எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்பர் 2, பெரிய டாபிக்கில் பைபிளை ஏன் படிக்கணும் பிரதர்? இந்த காலத்தில் போய் பைபிளை படிக்கிறது என்ன பிரதர் இருக்குது? பைபிள் படித்தா தான் கடவுளை நேசிக்கணுமா? பைபிளை எடுத்துகிட்டு போனால் தான் சர்ச்சுக்கு போன மாதிரியா அப்படின்னு கேட்குறவங்க உண்டு. நீங்கள் பக்தியாக இருந்தப்ப தேவனை பக்தியாக சேவிச்சிங்க, உங்கள் பிள்ளைங்க அறிவுலையும் படிப்புலையும் வளர்ந்த பிறகு இந்த கேள்விகளை எழுப்புவாங்க. ஏம்மா ஏன் பைபிளை படிக்கணும்னு என்ன இருக்கு? நீங்கள் சொல்லுவீங்க, காலையில் எழுந்தத பைபிள் படி. மம்மி காலையில் எழுந்தானா? நான் சாயங்காலம் படிக்கிறேன். பைபிள் தானே படிக்கணும். பிள்ளைங்க கேட்குறப்ப
பதில் சொல்லக்கூடிய கடமை பெற்றோருக்கு இருக்குது. ஆனால் அந்த பதிலை அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்லணும். அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அந்த பதில் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமாக இருக்கணும். அப்போ பெற்றோருக்கும் கடமை இருக்குது. வேதத்தை ஏன் படிக்கணும்? இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில், அறிவு பெருத்த இந்த நாட்களில், பிஸியாக இருக்கிற இந்த லைஃப்பில் பைபிளை படிக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டால் அவசியம். ஏன் வேதத்தை படிக்கணும்? நம்பர் ஒன், அது தேவன் கொடுத்த கட்டளை. உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இந்த வார்த்தைகளை நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு காட கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால பைபிளை படிக்கணும். நோ, இதை ரெஃப்யூஸ் பண்ண சான்ஸே கிடையாது. யார் கேட்டாலும் இதான் சட்டம். ஏன் பிரதர் பைபிள் படிக்கணும்? ஏன் டாடி மம்மி பைபிள் படிக்கணும்? மகனே, பைபிளை படிக்கணும்னு, கடவுள் வார்த்தையை படிக்கணும்னு தேவனே சொல்லியிருக்கிறாரு. மகனே, தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால படிக்கணும். எப்படி படிக்கணும்? இருதயத்தில் எழுதி படிக்கணும். வீட்டில் மாட்டணும். நடக்கிறப்ப பேசணும். உட்கார்றப்ப பேசணும். தூங்குறதுக்கு முன்னாடி பேசணும். தூங்கி எழுந்துக்கிறப்ப பேசணும். ஸோ காட் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. எந்த இடத்துல ஸ்பேஸே கொடுக்காத, எந்த இடத்துல கேப் கொடுக்காத, எந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கோ, கேம்ஸுக்கோ, இன்டர்நெட்டுக்கோ, வாட்ஸ்அப்புக்கோ டைம் கொடுக்காத. எப்பவுமே வேர்ட் ஆஃப் காடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குதோ, ஸ்பேஸ் டைம் கிடைக்குதோ, உனக்கு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ, அப்போ கூட நீ இதை செய்யாத. வேர்ட் ஆஃப் காடே படி, பேசு. நடக்கிறப்போ, உட்கார்றப்போ, எழுந்துறப்போ, தூங்குறதுக்கு முன்னாடி, பின்னாடி, சாப்பிட்றப்ப சாப்பிட்ட முன்னாடி, வெளியேந்து உள்ள வரப்ப, உள்ளேருந்து வெளியே போறப்ப, அது உன் கண்ணில் படணும், இருதயத்தில் இருக்கணும், கையில் இருக்கணும். ஒரு இடத்துல கூட காட் கேப் கொடுக்கல. கேப் கொடுக்காத அளவுக்கு கடவுள் நம்மளை அந்த இடத்துல பேக் பண்ணி, பிக்ஸ் பண்ணி, நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஃபோர்ஸ்ல வச்சிருக்கிறாரு. அதனால பைபிளை படிக்கணும். இதுல ஸ்கிப்பிங் இடமே கிடையாது. ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆப்ஷன்ஸ் கிடையாது. பிள்ளைங்க கேட்கிறப்ப சாலிடா சொல்லணும், ஆமா கடவுள் இதை படிக்க சொன்னார், படிச்சு ஆகணும். விளங்குதோ விளங்கலையோ, புரியுதோ புரியலையோ, கடவுள் படிக்க சொன்னார், படிச்சு ஆகணும். ஓகே, ஏன் வேதத்தை படிக்கிறோம்? அப்போ தேவன் சொன்ன கட்டளை. நம்பர் டூ, ஏன் வேதத்தை படிக்கிறோம்? வேதத்தை படிச்சா அது தவறான எண்ணங்களை போக்கும். Matthew 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வாக்கியத்தை அறியலன்னா என்ன நடக்கும்? வேத வாக்கியத்தை அறிஞ்சா என்ன நடக்கும்? அப்ப அந்த தப்பான எண்ணம் இல்லை. ஒரு உதாரணம், வீதியில போறோம், ஒரு மனுஷன் குப்பையை வாடுறான். ஏன் குப்பையை வாடுறான்? அதே வீதியில் இன்னொரு மனுஷன் காரில் போகிறான். ஏன் காரில் போகிறான்? ஒரு மனுஷன் படித்தான், அறிவு பெருத்துச்சு, பட்டம் வாங்கினா, வேலைக்கு போனால், உயர்ந்த பதவிக்கு வந்தால் சம்பளம் வந்துச்சு, காரில் போகிறான். இன்னொரு ஆரம்பத்திலிருந்தே படிக்கல, அதனால் அவன் வேலைக்கு போக முடியல, அதனால் அவன் காரில் போக முடியல. அப்போ எது ஒரு மனுஷனை மாத்துச்சு பாருங்க? அவன் படிப்பு. வேதத்தை வாசிக்கிறது கூட ஒரு படிப்பு. கிறிஸ்தவங்க எவ்வளவு பேர் இருக்கலாம், விசுவாசிங்க எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனா வேதத்தை வாசிக்கிற விசுவாசியினுடைய ஆவிக்குரிய அறிவு வேற, ஆவிக்குரிய வளர்ச்சி வேற, முதிர்ச்சி வேற. மற்றவங்க விசுவாசின்னு சொல்லலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சபைக்கு ஒழுங்காக வரலாம், முன்னால் இருக்கலாம், பின்னால் இருக்கலாம், ஒரு வாரம் கூட நிற்காத இருக்கலாம், ஆனால் உட்கார்ந்து படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது பாருங்க, அது எல்லாருக்கும் வராது. அந்த மைண்ட் வராது, அந்த மைண்ட் செட்டப் வராது. அந்த பிசிக்கலாக சிலருக்கு சரீரம் உட்காராது, உட்கார்ந்து படிக்காது. அப்போது வேதத்தை படிக்கணும். படித்தாதான்
தப்பான எண்ணமெல்லாம் போகும். இந்த ராங்காக நமக்குள்ளே இருக்குது பாருங்க, அது போகும். பேசிக்காக நமக்குள்ளே ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அது போகும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் இருக்கும், அப்போ வேதத்தை படித்தாதான் அந்த எண்ணம் வெளியே போகும். கல்வி அறிவு, பல வருஷம் நம்ம படித்த கல்வி அறிவு இருக்குதுவ, அது உள்ளே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஆனால் பைபிளை படிக்கிறப்ப அங்கே சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள், அந்த கல்வி அறிவு, ஸ்கூல் அறிவு, கல்லூரி அறிவு, இது எல்லாமே பைபிளை படித்ததுமே இது உள்ளே போச்சுன்னா அதில் படித்த தவறான எண்ணங்கள் போயிடும். மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதை படித்த பிறகு தான் அது போயிடுச்சு, மனுஷன் தேவனால் உருவாக்கப்பட்டான் அப்படின்னு என்ன வருது. ஸோ தவறான எண்ணங்களை போக்கும், அதற்காக பைபிளை படிக்கணும். நம்பர் 3, ஏன் பைபிளை படிக்கணும், அது நம்மை புடமிடுகிறது. சங்கீதம் 105:19, சங்கீதம் 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ வேர்டு வந்து நம்மளை மோல் பண்ணுதான், மோல் பண்ணுது. வேர்டு மோல் பண்ணுது. என்ன மோல் பண்ணுது? உங்களுக்கு தலைவலி, டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் கொடுக்கற ஒரு மாத்திரை தலைக்கு உள்ள ஓபன் பண்ணி போடல, தலை எங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அப்ப அந்த மாத்திரையை இங்க ஓபன் பண்ணி உள்ள வைக்கல. ஆனால் அந்த மாத்திரையை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி விழுங்குறோம், அது கரெக்டாக தலைவலியை நிறுத்துது. கால்வலி, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, எங்கே வலியோ அங்கே பண்ணல, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டாக அது கால்வலியை போக்குது. ஒரு சின்ன மாத்திரைக்கும் மருந்துக்குமே எங்கே வலி இருக்குதோ அந்த வலியை போக்குறதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. வேத வசனம் கூட மாத்திரை, மருந்து. அப்போது அது ஒரு மனுஷனை மாற்றுது, புடமுடுதான், வாழ்க்கையில் நொறுக்கி உருவாக்குது. யோசேப்பை நொறுக்கி உருவாக்குச்சு, நொறுக்கி உருவாக்குச்சு. கடவுளுடைய வார்த்தை மோசேயை நொறுக்கி உருவாக்குச்சு, ரூத்த நகோமியை நொறுக்கி உருவாக்குச்சு, யோபுவை நொறுக்கி உருவாக்குச்சு, தாவீதை நொறுக்கி உருவாக்குச்சு. அதனால தான் அந்த புஸ்தகங்களை படிக்கிறப்ப இருதயம் ஈரப்படுது, காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் வருது. எப்படி வருது? அது புடமிட்டு வந்த வாழ்க்கை. அதனால அந்த வார்த்தைகளில் வாசிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் நம்மையும் மாற்றுது, புடமிடுது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கஷ்டப்படும் பொழுது கடவுளுடைய வார்த்தை உங்களை புடமிடுதா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், பாரும், எனக்கு உதவி செய்யும், என்னை மாற்றும், என்ன சித்தம் சொல்லுங்கள், நான் எங்கே ஃபிக்ஸ் ஆகணும் சொல்லுங்கள், ஏன் எனக்கு எங்கே தாழ்த்தணும், எங்கே ஒப்பு கொடுக்கணும், என் குடும்பத்தில் என்ன தவறு, என்ன ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை மன்னியும், என்னை மாற்றும், உருவாக்கும், என்னை சப்மிட் பண்ணுறேன், என்னை தாழ்த்துறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், ஏன் இதை செய்யணும். அது நம்மளை மாற்றுது, உருவாக்குது, புடமிடுது, மோல் பண்ணுது, கிரியேட் பண்ணுது, நம்ம பெருமைகளை உடைக்குது, தாழ்மையை உண்டாக்குது. பைபிளை படிக்கிறப்ப உள்ள ஏதோ ஒன்று செய்யுது, அதனால படிக்கணும். கோபக்காரனா இருந்தா பைபிள் படிச்சா சாந்த குணம் உள்ளவனா மாற்றுது. பெருமைக்காரனா இருக்கிறப்ப பைபிள் படிக்கிறப்போ பெருமையை குறித்து வேதம் பேசுகிறப்போ தாழ்மையை உண்டாக்கி வருது. தரித்திரனாக இருக்கிறீங்க, தரித்திரனாக இருந்து வேதத்தை படித்தா அந்த தரித்திரத்தை போக்கி செல்வந்தனை ஆக்குது, அதனால் படிக்கிறோம். வல்லமையே இல்லை, வேதத்தை படிக்கிறப்போ வல்லமையை கூட்டுது. வரங்கள் இல்லை, வேதத்தை படிக்கிறப்போ வரங்கள் கிரியை செய்யுது. ஜெபிக்க முடியல, வறண்டு இருக்குது, வேதத்தை படிக்கிறப்ப ஜெபிக்க தூண்டுது. ஸோ வேத வசனம் நமக்குள்ள வரப்ப நம்மளை சும்மா விடலை, சும்மா விடலை, அது நமக்குள்ள ஒர்க் பண்ணுது, கிரியேட் பண்ணுது, லைவா இருக்குது. ஒவ்வொரு வேர்டும் லைவா இருக்குது. ஒரு மாத்திரை உள்ள போனா சரீரத்தை எப்படி சுகமாக்குதோ,
எப்படி வேலை செய்தோ அதே போல வேத வசனம் உள்ள போறப்ப நம்ம ஆத்மாவுக்குள்ள கிரியை செஞ்சு மோல்ட் பண்ணி கிரியேட் பண்ணி நம்மளை தேவனுக்குரியதா புறமுட்ட நிக்க வைக்குது. அதனால பைபிளை படிக்கணும், அதனால படிக்கணும். வேலை வெட்டி இல்லாதவங்க படிக்கிற புக் இல்லை இது, வயசானவங்க படிக்கிற புக் இல்லை, ரிட்டையர்டானவங்க படிக்கிற புக் இல்லை. நம்பர் 4, ஏன் பைபிளை படிக்கணும்? அது நம்மை புத்திமானாக்குகிறது. Matthew 7:26, Matthew 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அவர் சொல்லின வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செஞ்சா கற்பாறையில் மேல கட்டுறான், அந்த வார்த்தையின்படி செய்யலனா மணலின் மேல கட்டுறான். அப்போ அந்த வார்த்தை நம்மை புத்தி மானாக்குகிறது, புத்தி வருது. அதனால தான் இயேசு சீஷர்களை தெரிஞ்சு கொள்றப்ப பெரிய பெரிய ஞானிகளை தெரிஞ்சுக்கல, படிப்பாளிய தெரிஞ்சுக்கல, அவர் செலக்ட் பண்ண ஆட்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேலை செஞ்சிருந்தவங்க, மீன் பிடிச்சவங்க, யாரும் ஒருத்தரும் காலேஜுக்கு போனவங்க இல்லை. எதை நம்பி இயேசு அவங்கள செலக்ட் பண்ணாரு? அதுவும் நீங்க உலகமெங்கும் போங்கன்னாரு. எதை நம்பி அவங்களுக்கு உலக தரிசனத்துக்கு கொடுத்தாரு? படிக்காத ஒருத்தனை வெளிநாட்டுக்கு அனுப்புமா? அனுப்ப மாட்டோம். ஆனா இயேசு அனுப்புறாரு. எப்படி, எதை பேஸ் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணாரு? அவருக்கு தெரியும், நீ ஒண்ணுமே இல்லடா மகனே, என்கிட்ட வா, நான் சொல்றதெல்லாம் கேளு, படிச்சுக்கோ, என் கூடவே இரு பாரு, அவ்வளவுதான். அப்போ அந்த புத்தி எப்படி வந்துச்சு? ஸ்கூல்ல நீங்க எந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்கலாம், நீங்க 7th ஃபெயில் ஆயிருக்கலாம், 8th ஃபெயில் ஆயிருக்கலாம், 10th ஃபெயில் ஆயிருக்கலாம், 12th, காலேஜ், எங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கலாம், அதுவல்ல. ஆனா கிறிஸ்துவ கிட்ட வரப்ப நீங்க ஃபெயில் ஆகவே முடியாது. ஏன் தெரியுமா? தோத்து போன ஒரு இடம் இல்லை இது, இது தோத்து போற இடம் இல்லை. நீங்க எவ்வளவு ஞானத்துல குறைவுள்ளவங்களா, உங்களை ஞானவானா மாத்தக்கூடிய இடம் இது. நீங்க படிப்புல ஜீரோவா இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம், வேதத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஞானியா மாற முடியும். ஏன்னா அது புத்திமானா மாத்துகிறது. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் படிச்ச விதம் வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க படிக்கிற விதம் வேற. உங்களை அறியாதே அந்த புத்தி வருது, அந்த ஞானம் வருது, தெய்வீக புத்தி வந்துடுது. ஆக வேதத்தை ஏன் படிக்கிறோம்? புத்தியை வளர்த்துக்க, புத்தியை வளர்த்துக்க. அப்ப படிக்கிறப்ப புத்தி வளருது, அதனால படிக்கணும். நம்பர் 5, ஏன் பைபிளை படிக்கிறோம்? அது நம்மை குணசாலிகளாக மாற்றுகிறது. அப்போஸ்தலர் 7:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேய பட்டணத்தை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். என்ன பண்ணாங்க பெரிய சபையார்? மனோவாஞ்சியா என்ன பண்ணாங்க? காரியங்கள் இப்படியா இருக்குது, இப்படியா இருக்குது, இப்படியா இருக்குது அப்படின்னு நாங்களாம். ஏன் கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல? ஏன் சப மக்கள் வேத வசனத்துல ஆவியில வல்லமையில ஏன் வளரல தெரியுமா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வம் கிடையாது. கிறிஸ்தவங்க வளர்ச்சி இல்லை, கிறிஸ்தவங்க வளரல, அறிவில் வளரல. ஏன் தெரியுமா? அவங்க பேசுறதெல்லாம் குறை, பார்க்கறதெல்லாம் குறை. அவங்க நல்லதை பார்க்கல, தியாகத்தை பார்க்கல. ஒரு மனுஷனை பார்த்தா அவங்கள பற்றி பேசுறதே குறையாதான் இருக்குது. அதனால அவங்க வேத வசனத்தை பார்த்தாங்கன்னா இதை குறிச்சே பேசியிருப்பாங்க. அந்த பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம், இதையே பார்த்து 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 பேசியிருந்தாங்களாம். இதுதான் அவங்களுக்கா. அதனால தெசலோனிக்கேயர் சபையை காட்டிலும் இவங்க பெஸ்டாக இருந்தாங்களாம். நற்குணசாலி பிரதர் சிஸ்டர், நமக்கு நல்ல குணங்களை உருவாக்குறது வேத வசனத்தை படிக்கிறப்ப தான். நல்ல குணம், ஆவியின் கனி, ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மளை பெஸ்ட் பீப்புளா மாத்துறது, சாந்த குணம் உள்ளவங்களா மாத்துறது.
எப்போ? அப்போ வேத வசனம் நம்மளை அப்படி நல்லவங்களா மாற்றுது. தினந்தோறும் அவருடைய மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை எப்படி பெற முடியும்? தினந்தோறும். அப்போ ஆண்டவரோட கூட நடக்கும் பொழுது, வேத வசனத்தை படிக்கும் பொழுது அது நம்ம மாத்திக்கிட்டே இருக்குது, மாத்திக்கிட்டே இருக்குது. அதனால படிக்கணும், ஸ்கிப் பண்ண முடியாது. பைபிளை படிக்கலன்னா நம்மளை நல்லவங்களா மாற்ற முடியாது, வேற வழி இல்லை, வேற வழி. அதனால தான் படிக்கணும். நம்பர் 6, அது நம்மை சுத்தமாக்குகிறது. சங்கீதம் 119:9, அது நம்ம சுத்தமாக்குறது. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? சுத்தம், அதாவது வாழ்க்கையில சங்கடமா இருக்கிற, சலனம் இருக்கிற அந்த வாலிப பையனே, சோதனை அதிகமாக வரக்கூடிய அந்த வாலிப பையனுடைய வயசுலயே அவன் சுத்தமா இருக்க முடியும்பா? அந்த வாலிப பையனையே, அந்த வாலிப பெண்ணையே வசனம் சுத்தமாக்க முடியும். அது சுத்தமாக்க முடியும்னா எல்லாரையும் சுத்தமாக்க முடியும். இப்போ வேத வசனத்தை படிக்கிறப்ப நம்மளை சுத்தம் பண்ணுது, சுத்தம் பண்ணுது, குப்பையெல்லாம் எடுத்து போடுது, சுத்தம் பண்ணுது. உங்க வீடு சுத்தமா இல்லைன்னா எப்படி இருக்கும்? வீதி சுத்தமா இல்லைனா எப்படி இருக்கும்? ரோடு சுத்தமா இல்லைனா எப்படி இருக்கும்? ஒரு தோட்டம் சுத்தமா இல்லைனா எப்படி இருக்கும்? ஆனா இவைகள் எல்லாம் சுத்தம் பண்ண பிறகு எப்படி இருக்கும்? அதே போல் தான் வேத வசனம் படிக்கிறப்ப நம்மளை சுத்தம் பண்ணது, சுத்தம் பண்ணது, சுத்தம் பண்ணது. தினந்தோறும் படிக்கிறோம், சுத்தம் பண்ணது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப 6 மணி நேரம், 8 மணி நேரம் பிள்ளைங்க ஸ்கூல்லயே இருக்குது, காலேஜில் இருக்குது, எல்லாரும் அந்த மைண்டில் குப்பைகளை போடுறாங்க, சிந்தையில் குப்பைகளை போடுறாங்க. உங்கள் பிள்ளைங்க விசுவாசிகளுடைய குடும்பத்திலிருந்து போகுது, ஆனால் மீதம் இருக்கிற பிள்ளைங்க உலகத்திலிருந்து வருது. அவங்க பெற்றோர் உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபட்டுக்கிறாங்க. அந்த பிள்ளை பேசும், இந்த சினிமா பார்த்தியா, இந்த டிவியை பார்த்தியா, இந்த மெகா தொடரை பார்த்தியா, இந்த கிரிக்கெட்டை பார்த்தியான்னு அவைகள் பேசும். ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து போகிற பிள்ளைக்கு அது அனுபவமோ அது பார்க்கக்கூடிய வாய்ப்போ இல்லை. அப்போ அங்கே போடுற குப்பைகள் உள்ளே விழுந்ததும் வீட்டுக்கு குப்பைகளோடு வருது. அந்த குப்பைகளை எப்படி எடுக்கிறது, எப்படி சுத்தம் பண்ணுறது? அப்போது அவங்கள இரவு உட்கார வச்சு, மகனே பைபிள் வாசிக்கலாம். காலையில் உட்கார வச்சு, மகனே பைபிள் வாசியா? இப்போ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது குப்பைகள் எல்லாம் போய் நம்மளை சுத்தம் பண்ணது. ஆகையினால வாசிக்கணும். நம்பர் 7, ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? அது ஆத்துமாவை செழிப்பாக்குறது. சங்கீதம் 1:1, ஆத்துமாவை செழிப்பாக்குகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்துல பிரியமா இருந்தா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல இருக்கிறான். செழிப்பு எது? ஆத்துமா. ஆத்துமாவை செழிப்பாக்குறது பைபிளை படிச்சா, தியானம் பண்ணா செழிப்பாக்குகிறது. அப்போ சில நேரத்தில் சொல்லுவோம், போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்குது? மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, மைண்டு டயர்டாயிருச்சு. ஏன்? எல்லாமே சோலோட சம்பந்தப்பட்டது. உங்கள் சோல் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நீங்கள் தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறவங்களாக இருந்தால், 2 நாள் பைபிள் வாசிக்கலை, 3வது நாள் உங்கள் மைண்டே சொல்லும், உங்கள் சோல் சொல்லும், ஆத்மா சொல்லும், 2 நாள் பைபிள் வாசிக்கலை, 2 நாள் பைபிள் வாசிக்கலை, ட்ரையாக இருக்குது. ஏன்? ஆத்மாவுக்கு தெரியும், நீங்கள் அப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க. டெய்லி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆத்மாவுக்கு தேவ வசனம் வேணும். அப்போது அது நம்முடைய இருதயத்தை ஆத்மாவையும் செழிப்பாக்குறது. அதனால் படிக்கணும், எஸ்கேப் பண்ண முடியாது. ரீசன் இருக்குது பைபிள் படிக்கிறதுக்கு. சடங்கு கிடையாது, இது சடங்கு கிடையாது, சொன்னாங்களே அப்படின்னு படிக்கிறது கிடையாது. இது படிச்சு ஆகணும், ஏன்னா இவ்வளோ ப்ராசஸும் இருக்குது. ஓகே, நம்பர் 8, ஏன் வேதத்தை படிக்கணும்? இது
சாத்தானை வெல்வதற்கு உதவுகிறது. Matthew 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ மூணு இடத்துல இயேசு பயன்படுத்தின வார்த்தைகள் வேதவசனம். மூணு இடத்துலயும் பிசாசு தோத்து போனான். எங்கிருந்து இயேசு இவைகளை எடுத்து பயன்படுத்தினாரு? இயேசு ஏற்கனவே பிரமாண புஸ்தகங்களை படிச்சவர், நியாய பிரமாணத்தை இயேசு பயன்படுத்தினார். பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எப்ப படிச்சிருப்பாரு? ஏற்கனவே அவர் படிச்சது. எங்க படிச்சாரு? பிரமாணத்துல. எந்த புஸ்தகத்துல? உபாகம புஸ்தகத்துல. அப்புறம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. எங்க இருந்து படிச்சாரு? பிரமாணத்துல. தேவனுக்கு மட்டுமே ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எங்கிருந்து படிச்சாரு? பிரமாணத்துல. பிரமாணம் எந்த புக்கில்? உபாகம் புஸ்தகத்துல. அப்ப இயேசு ஏற்கனவே படிச்சதுனால திடீர்னு வந்த சோதனையில, ஆவிக்குரிய சோதனையில, உலக பிரகாரமான வர சோதனையில வசனத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அதனால படிக்கணும். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு கையில பட்டயம் இருக்கணும். அதான் பவுல் எழுதுறப்ப, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், உங்க கைகளில சத்தியம் என்னும் பட்டயம் இருக்கணும். அப்போ வேதத்தை படிச்சா என்ன பெனிஃபிட்டு? நீங்க, நானு எல்லாம் பிசாசை ஜெயிப்போம். வேதத்தை படிக்கலன்னா தோத்துருவோம். ஆகையினால வேதத்தை படிக்கணும். Number 9, ஏன் வேதத்தை படிக்கணும்? அது நமக்கு நித்திய ஜீவனை அளிக்குது, அதனால படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்தா என்ன கிடைக்குதா? நித்திய ஜீவன். அப்போ பைபிள் படிச்சா இட்டர்னலோட சம்பந்தப்படுறோம். இன்டர்னல், நித்திய ஜீவனோட. அப்ப நித்திய ஜீவனுக்கு போகக்கூடியவங்க பூமியில இருக்கிறப்ப வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், செய்யணும், படிக்கணும். அப்போ நித்திய ஜீவன் கூட கனெக்ட் பண்ணது. உங்க செல்போன் இருக்கு, நம்பர் போடுறீங்க, அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க, ஒரு நம்பர், அந்த நம்பர் உங்க செல்போன்ல இருந்து டவருக்கு போயிட்டு கரெக்டா அவங்களுக்கு போகுது, கரெக்டா அந்த நபருக்கு போகுது. ஒரு நம்பர் மாறுச்சுன்னா வேற ஆள் வேற நபருக்கு போயிடும், ஆனா கரெக்டா அந்த நபருக்கு போது. ஒரு செல்போனுக்கு அந்த அறிவு இருக்குமானா? ஒரு வேத வசனத்தை தேவன், நீங்க இதை படிச்சீங்கன்னா மேல நித்திய ஜீவனோட கனெக்ட் ஆயிட்டே இருக்கிறீங்க. செல்போன் டவருக்கும் செல்போனுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வேத வசனம் அப்படி நீங்க படிக்கிறப்ப நித்திய ஜீவன் பரலோகத்தோட கனெக்ட் ஆகிறப்ப அப்பதான் பேசுறோம், ஓ கடவுள் பேசுறாரு. அங்கிருந்து எப்படி? வார்த்தையில கனெக்ட் ஆகுது. நம்ம படிக்கிறோம், அங்க கனெக்ட் ஆகுது. அங்க அவர் பேசுறாரு, இங்க கனெக்ட் ஆகுது. சோலுக்கு போகுது. பாருங்க, இங்க பாக்குறோம், சோலுக்கு போகுது, அங்க போகுது, அவர் பேசுறாரு, இங்க வந்து மூலமா இங்க இருந்து சோலுக்கு போகுது. சோ கடவுள் பேசுற சத்தத்தை கேட்க முடியுது. Number 10, ஏன் வேதத்தை படிக்கணும்? இயேசு படித்தார், அதனால நாமும் படிக்கணும். லூக்கா 4:16. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். எப்படி ஓய்வு நாள்ல போனாரு? ஜெப ஆலயத்துக்கு போனதும் அவரை பார்த்ததுமே புத்தக சுருளை கொடுத்துட்டாங்க. ஏன் அவரை பார்த்ததுமே கொடுத்தாங்க தெரியுமா? மறுபடியும் கவனிங்க அந்த வசனத்தை.
தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கத்தின்படியே மிஸ்டர் ஜீசஸுக்கு அந்த சீட் ரிசர்வ்டு. மிஸ்டர் ஜீசஸ் மிஸ்டர் யஷுவா வந்தா எப்பவுமே அவர் தான் வாசிப்பார். ஏன் மிஸ்டர் யஷுவா வேதத்தை வாசிக்கிறதுல முன்னால இருக்கிறவர்? மிஸ்டர் யஷுவா எப்பவுமே அதை விரும்புறாரு. அதனால அந்த பேஸ் அவருக்கு தான். வந்ததுமே வழக்கத்தின்படி கொடுக்கறாங்க புத்தக சுருள். புத்தக சுருள் எப்படி இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டு புத்தக சுருள் தலைப்பு இருக்கும், அதிகாரம் இருக்காது, வசனம் இருக்காது, அப்ப தொடர்ச்சியா இருக்கும். இப்ப நாம படிக்கிற வேதம், நீங்க படிக்கிற வேதத்துல அதிகாரம் நம்பர் 1-2 போட்டிருக்குது, வசனம் 1-2-3 இருக்கு. இது இப்ப மாத்தினது. ஆனா ஒரிஜினல் புத்தக சுருள்ல அப்படி இல்லை, வரிசையா இருக்கும். அப்படின்னா ஒரு புத்தக சுருளை விரிக்கிறப்போ எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு தெரியாது. ஆனா யஷுவாக்கு அது தெரிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? வழக்கத்தின்படி அதை அவர் வாசிக்கிறதுல கை திறந்தவர், அவரே அதை படித்தாரு. ஆகையினால நம்ம அதை படிக்கணும். இந்த 10 காரியங்களை, வேதத்தை நாம் ஏன் படிக்க வேணும் அப்படின்றதுக்கு இப்ப சொல்லுங்க. இவ்வளோ முறைகள் இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, சோலோட சம்பந்தப்பட்டிருக்குது, அறிவோட சம்பந்தப்பட்டிருக்குது, ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது, புத்தியோட சம்பந்தப்பட்டிருக்குது, நற்குணத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது, பரிசுத்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. இயேசுவே படிச்சாரு, பிதாவாகிய தேவனே சொன்னாரு எல்லா இடத்துலயும் எழுதி எழுதி படின்னு. இவ்வளோ காரணங்கள் இருக்குது, அதுக்கு தான் பைபிளை படிக்கணும். பர்பஸா படிக்கிறோம். நான் ஏன் படிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் படிக்கிறன்னு உனக்கு தெரியும். இது உன் சோலோட சம்பந்தப்பட்டது. உன் சோலோட, உன் காடோட, உன் நாலேஜோட, உன் விஸ்டத்தோட, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃபோட டோட்டலா சம்பந்தப்பட்ட. அதனால தான் படிக்கிறோம். படிக்கணும், மீனிங்லெஸ் ரீடிங் இல்லை. இந்த ரீசன்ஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம நிர்விசாரமா படிச்சிருப்போமா? கேஷுவலா படிச்சிருப்போமா? ஒரு சாப்டரில் படித்து நிறுத்தியிருப்போமா? பெரிய அதிகாரம்னா நிறுத்தியிருப்போமா? புரியாத புஸ்தகத்தை நிறுத்தியிருப்போமா? நிறுத்தியிருக்க மாட்டோம். ஓகே, முதல்ல சொன்னேன் மக்கள் எப்படி வேதத்தை வாசிக்கிறாங்கன்னு, 10 காரியம் சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன் வேதத்தை ஏன் வாசிக்கணும் அப்படின்னு 10 குறிப்புகள் சொன்னேன். மூணாவது கடைசியாக வேதத்தை எப்படி வாசிக்கணும். நம்பர் 1, ஜெபத்தோட வாசிக்கணும். பைபிளை வாசிக்கிறப்ப ஜெபம் பண்ணி அப்பா பிதாவே என் கூட பேசுங்க, எனக்கு விளங்கணும், அதனால என்னை தாழ்த்துறேன், பிளீஸ் ஓபன் மை மைண்ட், என் மைண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு எப்பவுமே ஜபத்தோட வாசிக்கணும். ப்ரேயர்ஃபுல்லாக வாசிக்கணும், ஜபத்தோட வாசிக்கணும். பைபிளை எடுத்தாலே அதை ஓப்பன் பண்ணப்ப அன்று ஒரு தாகமும் வாஞ்சியும் அதில் ஆசையும் இருக்கணும், ஜபத்தோட இருக்கணும், ஜபத்தோட வாசிக்கணும். நம்பர் 2, விசுவாசத்தோட வாசிக்கணும். ஃபெய்த், டோட்டலாக ஃபெய்த்து தான். எத்தனையோ இறையில் கல்லூரியில் படித்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிறேன், இது அவர் எழுதலை, இது நான் நம்பலை, இது நமக்கு இல்லை அப்படி சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசத்தோடு இதை வாசிக்கலை. அப்படி விசுவாசத்தோடு வாசிக்காதனால தான் கிறிஸ்தவங்களில், பிரதர் எனக்கு மிராக்கிள்ஸ் எல்லாம் இப்போல்லாம் நடக்கலை பிரதர், யார் அது சொன்னது? இப்பெல்லாம் இல்லை பிரதர், மிராக்கிள்ஸ் எல்லாம் அப்போ அப்போ சிலர் காலத்தோட போயிடுச்சு. ஏன் அது அந்த அவங்க அப்போ பேசினாங்க, இப்பெல்லாம் எங்க? யார் பிரதர் அற்புதம் செய்கிறான்? எனக்கு இந்த ஃபாஸ்டிங்லலாம் நம்பிக்கை கிடையாது சொல்கிறாங்க.
அந்த மாதிரி சொல்கிறவங்க பைபிள் படிக்கிறாங்க. இந்த புஸ்தகத்தை இந்த நம்பலை மோசே வந்து சிவந்த சமுத்திரத்தை பிரித்து அதில் நடந்து போனாங்கல்ல, அதெல்லாம் யார் பிரதர், அது சும்மா தண்ணி, அப்படியெல்லாம் இருந்திருக்காது. பைபிளை கையில் வச்சுக்கிட்டு, பைபிளை வீட்டில் வச்சுக்கிட்டு, பைபிளை சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, பைபிளில் மேடையிலே பிரசங்கம் பண்ணிட்டு, எவ்வளோ ஒரு அவிசுவாசம் நிறைஞ்சிருந்தா இதை இப்படி சொல்ல முடியும்? ஐயோ, பைபிளில் ஒரு புள்ளியை கூட நான் சந்தேகமே படலை, ஒரு புள்ளியை கூட சந்தேகப்படலை. பைபிளில் நூற்றுக்கு நூறு ரைட்டு, நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறேன், நூற்றுக்கு நூறு அது ரைட்டு, அதை ஃபெய்த்து, அது ஃபெய்த்து 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 எல்லாமே ஃபெய்த்து. இப்போ பைபிளை படிக்கிறப்ப விசுவாசத்தோட ஆணித்தரமாக அதை நம்பி படிக்கணும். நீ விசுவாசம் இல்லாத படிச்சுன்னா அது ரிப்பேர், உன் ஃபெய்த் ரிப்பேர், உன் சால்வேஷன் ரிப்பேரில் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம், ஆனால் ஒரே ஒரு இடத்துல கூட அவநம்பிக்கை வரவே கூடாது, நம்பிக்கையே கூடாது. இது அப்படியே விசுவாசத்தை படிக்கணும். நம்பர் த்ரீ, அமைதியான சூழ்நிலையில் படிக்கணும். பைபிளை படிக்கிறப்ப அமைதியான சூழ்நிலையில் படிக்கணும், அமைதி இருக்கணும். சிலர் பைபிள் வாசித்து பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டில் டிவி போயிட்டுருக்கோம், இவங்க சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க, டெலஃபோன் வரும், படிச்சுக்கிட்டே அங்கே பேசுவாங்க, அங்கே பேசிட்டு இங்கே படிப்பாங்க. நோ 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 நோ, அப்போ நீங்கள் அன்றைக்கி படிக்க வேண்டாம். நீங்கள் பிஸியாக இருக்கிறப்ப இதை படிக்க வேண்டாம். நீங்கள் ரொம்ப பிஸி அப்படின்னா டோன்ட் ப்ளீஸ் இதை அவமதிக்க வேண்டாம், நிறுத்துருங்க. அப்போது அமைதியான சூழலில் உட்காருங்க. க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த விண்டோஸ், சுவிட்ச் ஆஃப் யுவர் செல்ஃபோன், உட்காருங்க. உட்கார்ந்து அமைதியாக நீங்கள் உங்கள் வசனம், வேறு எந்த சத்தமும் கேட்க முடியாது. மெல்லிய சத்தம் கேட்கணும்னா மற்ற சத்தங்களை எல்லாம் ஆஃப் பண்ணால் தான் அது கேட்கும். அப்போது அமைதியான சூழ்நிலையில் படிக்கணும். உங்கள் வீடு சின்னதாக இருக்கலாம், ஒரு ரூம் இருக்கலாம், பிரதர் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே நாய்ஸு சத்தம் போட்டிருக்கேன், பரவாயில்ல, ஒரு அமைதியான சூழலை தேடி அந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்க. நம்பர் ஃபோர், உற்சாகமான மனநிலையில் படிக்கணும். உற்சாகமான மனநிலை, இப்போ ஃப்ரெஷ் டைமை சூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ் டைம், நீங்கள் பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு இரவு வந்து பைபிளை கையில் எடுத்தால் களைத்து போய் தூக்கம் வரும். அப்போது சரீரம் உங்களுக்கு களைச்சி போயிருந்தா, மைண்டு களைச்சி போயிருந்தா படிக்கிறது கஷ்டம். அப்போ உங்களுக்கு மைண்டும் பாடியும் சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் டைம் காலையில், ஃப்ரெஷ் டைம். ஒருவேளை பிஸியாக இருக்கிறீங்கன்னு வைங்க, ஹாலிடேஸ் வருது, டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல, நீங்க வேலைக்கு போகணும் படிக்கணும், நீங்க அதிகமா படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. அப்போ டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிறவங்களா இருந்தா படிக்கலாம். ஆனா ஹாலிடேஸ் வருது, சாட்டர்டே சண்டே வீக் டேஸ், கவர்மெண்ட் ஹாலிடே, ஸ்பெஷல் டேஸ், அப்போ எக்ஸ்ட்ரா படிச்சிடணும். உட்காரணும், இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை முடிக்கணும், ஸ்ட்ராங்கா மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டு உட்காரணும். அப்பதான் ஏறிச்சு போக முடியாது. அப்பதான் பெரிய அதிகாரம் சின்ன அதிகாரம் வந்தா கூட மைண்ட் வெளியே போகாது. ஆல்ரெடி நீங்கள் முடிவு பண்ணிட்டு பைபிளில் உட்காரணும். இன்னைக்கு அஞ்சு அதிகாரம் படிக்காத எழுந்து போகவே கூடாது அப்படின்னு முடிவு மைண்டில் பண்ணணும். அப்போ தான் இந்த மைண்ட் உட்காரும். இல்லாட்டி ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வரத்துக்குள்ள மைண்ட் வெளியே சிந்திக்க ஆரம்பிக்கும், க்ளோஸ் பண்ண பார்க்கும். சரீரம் ஹெல்ப் பண்ணாது உட்கார. தீர்மானம் முக்கியம். இன்னைக்கு லீவு, 1 hour பைபிள் படிச்சுட்டு தான் எந்திரிச்சு போகணும், டிசிஷன் எடுக்கணும். அப்படி படிக்கணும், அமைதியான சூழ்நிலை, உற்சாகமான மனநிலையில் படிக்கணும். நம்பர் 5, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை இணைச்சி படிக்கணும். சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு தான் பிரதர் முக்கியம், சிலர் சொல்லுவாங்க புதிய ஏற்பாடு தான் முக்கியம், ஏன்னா அதுதான் கிறிஸ்தவங்களுக்குன்னு. இப்போ இந்த ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் எடுத்தீங்கன்னா அவங்க பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க புதிய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி செய்யக்கூடாது. வேற ஒரு சிலர் இருக்கிறாங்க சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட போனீங்கன்னா
நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்தவங்களுக்கு இது இதுதான் இம்பார்ட்டன்ட், படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு நமக்கு இல்லை இஸ்ரவேலுக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டுமே சமமாக பாவிச்சு படிக்கணும், ரெண்டுமே முக்கியம். ஏன்னு கேட்டால் பழைய ஏற்பாடு நமக்கு இல்லை அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க புதிய ஏற்பாட்டு மக்கள் தள்ளுறாங்கன்னு வைங்க. இப்போ ஓபன் பண்ணதுமே மேத்யூ 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு இயேசு வரலாறு சொல்லுது. இப்போ வெறும் நியூ டெஸ்டமெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், யார் இந்த ஆபிரகாம், யார் இந்த தாவீது அப்படின்னு முதல் க்வெஸ்சன், முதல் வசனம் அதுவே ரைஸ் பண்ணுது. அப்போ யார் இந்த ஆபிரகாம்னு தெரிஞ்சுக்க பழைய ஏற்பாட்டுக்கு போயாகணும். யார் இந்த தாவீதுன்னு தெரிஞ்சுக்க பழைய ஏற்பாடு தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து திடீர்னு நுழையில புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டு படித்தாதான் இயேசு யார் எங்கே வராருன்னு தெரியும். அப்போ பழைய ஏற்பாட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு யாருக்குன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை அப்போஸ் பண்ணணும். நோ, ரெண்டு ஏற்பாடும் எனக்கு வேணும், ரெண்டும் முக்கியம், ரெண்டும் பிதாவின் ரெண்டு கண்கள், ரெண்டும் பிதாவினுடைய ரெண்டு உதடுகள், ஆகையினால நான் எதையுமே தள்ள மாட்டேன், ரெண்டும் வேணும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைஞ்சு படிக்கணும். நம்பர் 6, புத்தகம் புத்தகமா படிக்கணும், புக் பை புக், புஸ்தகம் புஸ்தகமா படிக்கணும். நம்பர் 7, அதிகாரம் அதிகாரமா படிக்கணும், சாப்டர் பை சாப்டர். நம்பர் 8, சம்பவம் சம்பவமா படிக்கணும், இன்சிடென்ட், சம்பவம் சம்பவமா. என்ன சம்பவம்? பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சிறையில் இருந்தார். ஓகே, வேற யார் சிறையில் இருந்தது? புதிய ஏற்பாட்டில் பவுல் சிறையில் இருந்தார். அப்போ அது ஒரு சம்பவம், இது ஒரு சம்பவம். இப்படி சம்பவம் சம்பவமாக படிச்சிங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல பிரதர் ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னா உடனே நீங்கள் பேசலாம், ப்ரிப்பரேஷனே இல்லாத. உங்கள் ப்ரேயர் குரூப்பில் வாரத்துக்கு ஒருத்தர் பேசலாம். ஏன்? ஆல்ரெடி நீங்கள் உள்ளே போட்டிருக்கிறீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதனால் கனெக்ட் பண்ண தெரியும், ப்ரீச்சிங்க்கு யூஸ் ஆகும். அதனால் சம்பவம் சம்பவமாக படிக்கணும். நம்பர் 9, கேள்வி கேட்டு படிக்கணும், க்வெஸ்சன் கேட்கணும். எதுக்காக தேவன் மோசேயை வழியில் கொல்ல பார்த்தாரு? ஒரு க்வெஸ்சன். எதுக்காக தேவன் எகிப்தியர் மேலே கொள்ளை நோய்களை வர வச்சாரு? கொள்ளை நோய் வந்துச்சே. அப்போ க்வெஸ்சன் கேட்குறப்போ குதர்க்கமாக கேட்கக்கூடாது, சந்தேகத்தில் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் வளரமாட்டோம். படிக்கிறப்போ க்வெஸ்சன் கேட்குறப்போ வாக்குவாதத்துக்கு கேட்கக்கூடாது, ஆர்கியூமெண்ட்டுக்காக கேட்கக்கூடாது, டினாமினேஷன் சண்டைக்காகவோ உபதேசம் சண்டைக்காகவோ படிக்கக்கூடாது. க்வெஸ்சனை கேட்குறப்ப நம்ம கேட்டு படிக்கணும். நமக்குன்னு பேசிக்காக சில சந்தேகங்கள் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு கேட்கணும். இது ஏன் இங்கே போனாங்க, இது எப்போ வந்தாங்க, எதுக்காக இப்படி சொல்லப்பட்டுச்சு, அப்படி கேட்டு உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்க க்வெஸ்சன் கேட்டு படிக்கணும். வேத அறிவை வளர்த்துக்க க்வெஸ்சன் கேட்டு படிக்கணும். சண்டைக்கும் வாக்குவாதத்துக்கும் இல்லை. சிலர் அப்படி இருக்கிறாங்க, எப்போ பாரு பைபிளை திறந்து வச்சுக்கின்னு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இந்த சர்ச் பெருசா, நாங்கள் செய்யறது சரியா, அவங்க செய்யறது சரியா, இதை போடுறது இல்லை இல்லை இல்லை, அது வரட்டுவாதம், அதில் ஆவி இருக்காது. உங்களில் ஒருத்தர் கூட அப்படி பேசக்கூடாது. வரட்டு வாதங்களுக்கு வேத வசனத்தை பயன்படுத்தாதீங்க, உங்கள் நேரத்தை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்க, வேத ஞானத்தை அறிவை வளர்த்துக்க தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போது கேள்வி கேட்டு பதிலை தெரிஞ்சு படிக்கணும். நம்பர் 10, ஒப்பிட்டு படிக்கணும், ஒப்பிட்டு படிக்கணும். ஒவ்வொரு சம்பவங்களை, ஒவ்வொரு கேரக்டரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கும், மெசேஜ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் சர்ச்சில் ஒரு எல்டராக இருக்கிறீங்க, ஒரு கீ பீப்புளாக இருக்கிறீங்க, கீமேனாக இருக்கிறீங்க, ஒரு லீடராக இருக்கிறீங்க, சர்ச்சில் 4 பேருக்கு சொல்லணும், புது ஆட்கள் கிட்ட பேசணும், புதுசாக வரவங்கக்கிட்ட கவுன்சில் பண்ணணும், புது ஆத்மாக்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தணும். அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்திரத்தன்மை உள்ள வசனம் தெரியணும். 10 வருஷமா அதே மாதிரி நீங்க இருக்க கூடாது, வெறும் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எழுந்து போயிட்டு இருக்க கூடாது. சபைக்குள்ள நீங்க ஆத்துமாக்களுக்கு நீங்க லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவு ஞானத்தை விசுவாசத்தை வளர்த்து
புதுசாக வரவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தி சபையில் சேர்க்கணும். நீங்கள் சும்மா வந்து பைபிளை படிச்சுட்டு படிச்சுட்டு பிரசங்கத்தை கேட்டு போனீங்கன்னா உங்களால் சபைக்கு என்ன லாபம், உங்களால் தேவனுக்கு என்ன லாபம், உங்களால் தேவ ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? அப்போது உங்களை நீங்கள் உருவாக்கணும், வளர்த்துக்கணும். அதுக்கு வயசு முக்கியம் இல்லை. நீங்கள் 40, 50, 60, 70 வயசு வரைக்கும் போகலாம், அது வரல முக்கியம். மைண்டு கிறிஸ்துவுக்குள்ளான மைண்டு தான் முக்கியம். அப்போது ஒப்பிட்டு படிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணவோ போதிக்கவோ உங்களுக்கு கிருபைகள் பெருகும், வேத அறிவு பெருகும். நம்பர் 11, தியானித்து படிக்கணும் இல்லாட்டி மனப்பாட செய்து படிக்கணும். ஒன்று நீங்கள் தியானம் பண்ணணும் இல்லை மெமரி பண்ணணும். சிலருக்கு மெமரி பவர் குறைவாக இருக்கும், அப்போ தியானம் பண்ணுங்கள். சிலருக்கு தியானம் பண்ண டைம் இருக்காது, அப்போ மெமரி பண்ணுங்கள். அப்போ ரெண்டுமே முக்கியம். ஈஸியாக சொல்லுவோம், இப்போல்லாம் எனக்கு வயசாகிடுச்சு பிரதர், மெமரி பவரே நிற்க மாட்டுது. ஓகே, நேச்சுரல், கஷ்டம் இல்லை. அப்போ தியானம் பண்ணுங்கள். கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா உங்கள் மைண்டு செதறாது. உங்களுக்கு வயசு ஆக ஆக தியானம் பண்ணுறது ஈஸி, ஆனால் வயசு குறைவாக இருக்கிறவங்க மெமரி பவர் அதிகம். அப்போ மெமரி பண்ணுங்கள். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் எல்லாத்துக்கும் சாக்கு சொல்லக்கூடாது, என்னால் முடியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. முடியறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ மெமரி பண்ணணும் இல்லை தியானம் பண்ணணும், அப்படி படிக்கணும். நம்பர் 12, சரித்திர ரீதியாக புஸ்தகத்தை படிக்கணும், ரொம்ப முக்கியம். பின்னால் படிக்க போகிறோம், எவ்ரி வீக்கு சரித்திர ரீதியாக படிக்கணும். சரித்திர ரீதினா த ஹோல் புக்கு வந்து ஹிஸ்ட்ரி புக்கு, முழு பைபிளும் ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி? அந்த சரித்திரம், யார் சரித்திரம்? ஆபிரகாம் சரித்திரம், நோவா சரித்திரம், அதுக்கு பிறகு வர சேத்து வம்ச சரித்திரம், தாவீது சாலமன் சரித்திரம், முழு சரித்திரம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் சரித்திரம் மட்டும் இல்லை, மற்ற ஆட்களும் இருக்குது பைபிளில். நீதிமான்களும் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, நல்லவங்க இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் படிக்கக்கூடாது, அவங்க மட்டும் உள்ளே இல்லை. பார்வோன் இருக்கிறான், நேபுகாத்து நேச்சார் இருக்கிறான், அசீரியா மன்னர்கள் இருக்கிறான், மேதிய பெர்சிய மன்னர்கள் இருக்கிறான், எஸ்ரே ராஜாத்திய திருமணம் முடித்த ஆகாஸ்வேர் இருக்கிறான், அர்த்தசஷ்டா இருக்கிறான், அர்த்தசஷ்ட அரண்மனையில் நெகேமியா வேலை செய்கிறான். அப்போது உலகத்தானும் கூட உள்ளே இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவன் இருக்கிறான், அரசியல்வாதி உள்ளே இருக்கிறான். உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, தேவையோ இல்லையோ, பைபிளுக்குள்ள அவன் இருக்கிறான். அவனை குறித்து தெரிஞ்சு ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாது. சரித்திர ரீதியாக படித்தாதான் அது புரியும். இதுக்கு நம்ம எந்த காலேஜும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் டீச்சிங்கு சொல்லி கொடுத்தா கண்கள் ஓப்பன் ஆகிடும், ஐ ஓப்பனிங் தான். நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சுவிட்சு தான். இதில் ஒன்றும் நீங்கள் சிலுவையை சுமக்க போகிறது கிடையாது. எல்லாருக்கும் ஐ ஓப்பனிங் தான் தேவை. இப்போது கண் தெரிஞ்சால் வசனம் புரிஞ்சிடும், கண் திறந்தால் வசனம் விளங்கிடும், கண் தெரிஞ்சால் போதும். ஐ ஓப்பனிங் தான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு ரெவலேஷனை புரிந்து கொள்ளுதில் உண்டாக்கும். ஓகே, சரித்திர ரீதியாக படிக்கணும். நம்பர் 13, பூகோள ரீதியாக படிக்கணும். ஏன் பூகோள ரீதியாக படிக்கணும்? பூகோளம் உள்ளே இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் மெத்தடு. ஏன் ஜியோகிராஃபிக்கல் மெத்தடு? நம்ம பல முறை சொல்கிறோம், ஆபிரகாமே தேவன் ஊர் அப்படின்ற ஊர்லேருந்து அழைச்சிட்டு கானானுக்கு கொண்டு வந்தார். அப்போது ஊருன்ற ஊர்லேருந்து ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு போகிறாரு, ஜியோகிராஃபிக்கல் ரூட்டு. ஓகே, அதனால் அதை புரிஞ்சு படிக்கணும். எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அங்கேருந்து மோசே தலைமையில் கிளம்பி கானானுக்கு போகிறாங்க. சரியாக அவங்க போனால் ஒரே வாரத்தில் போயிருக்கணும், ஜியோகிராஃபிக்கல் ரூட்டு. ஆனால் 40 வருஷம் எடுத்துச்சு. ஏன் எடுத்துச்சு? இதுக்கு தான் படிக்கணும், கேள்வி கேட்டு படிக்கணும். 7 நாளில் போகக்கூடிய ஒரு பயணத்துக்கு 40 வருஷம் செலவு பண்ணாங்களே, ஏன்? ஜியோகிராஃபிக்கல் மெத்தடில் படிக்கணும். அப்போது அப்படி படித்தாதான் பைபிள் விளங்கும். நம்பர் 14, கிறிஸ்துவ தேடி படிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் கிரைஸ்ட் பற்றி எங்கே இருக்குது? வேர் இஸ் மை கிரைஸ்ட்? வேர் இஸ் மை கிரைஸ்ட்?
My beloved Christ, my loving Christ, அவர் எங்க இருக்கிறார், என் நேசர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு உன்னத பாட்டில் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எவ்ரி சாப்டர், எவ்ரி புக், ஒவ்வொரு புஸ்தகத்தில் ஒவ்வொரு சாப்டரில் என் நேசர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு இயேசுவை தேடி படிக்கணும். பைபிளை படிக்கிறப்ப அன்பா நேசமா படிக்கணும், நேசித்து படிக்கணும். ஒரு முறை கூட பைபிளை கசப்பா படிக்க கூடாது. பைபிளை படிக்கிறப்ப நேசமோட படிக்கணும், நேசித்து படிக்கணும், அன்பு கூர்ந்து படிக்கணும். அப்போ கிறிஸ்துவ தேடி படிக்கணும். கடைசியா 15வது, இன்று கர்த்தர் என்னோட என்ன பேசுறாரு அப்படின்னு எதிர்பார்த்து படிக்கணும். ஆக மக்கள் வேதத்தை எப்படி படிக்கிறாங்க, வேதத்தை ஏன் படிக்கணும், வேதத்தை எப்படி படிக்கணும், இந்த மூணு காரியங்களை இன்னைக்கு பார்த்தோம். லெட்ஸ் ப்ரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தீர், என்னையும் ஒரு நோக்கத்துக்காக இங்கே அழைத்து வந்தீர். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உம்முடைய வசனத்தை படிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும், உம்முடைய பாதத்தில் முத்தமிட்டு விழுந்து கேட்குறோம்ப்பா, எங்களுக்கு கற்றுத்தாரும்ப்பா, கற்றுத்தாரும். ஒவ்வொரு வாரமும் கற்றுத்தாரும். நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பம் இது எங்களுக்கு சொந்தம். இவ்வளவு நாள் நாங்கள் கேட்டதை விட, இவ்வளவு நாள் படித்ததை விட, இனிமே படிக்க போகிறது, கேட்க போகிறது, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பெருசாக இருக்கணும்ப்பா. நாங்கள் கேட்குறோம்ப்பா, எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த கூட்டத்துக்கு வர ஒருவர் கூட பலவீனப்படக்கூடாது. இந்த வருஷம் முழுவதும் ஒருவர் கூட சிக்காகக்கூடாது. இந்த வருஷம் முழுவதும் ஒருவர் கூட நிற்கக்கூடாது. இந்த வருஷம் முழுவதும் ஒருவர் வாழ்க்கையில் கூட, குடும்பத்தில் கூட பிரச்சனை வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இது சொல்றோம்ப்பா, இது அப்படியே நடப்பதாக. எல்லாரையும் ஆசீர்வதியும், உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Now
சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது
இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192444 8080, 9189393977739. Our email ID: biblecalls@gmail.com. Our website: www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, account number 7470453 96, Indian Bank, Chennai 10, IFS code IDIB 000 K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.